Okay, students, very good morning. Now what we have to go for means the next chapter, the new chapter, chapter 3 in 12th standard mathematics CBSE. So it is nothing but it is matrices. So appa matrices na enna? So matrices means general na enna solran appadina collections of numbers irukum, and the collections of numbers eduthu என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோவாகவும் காலம் வைஸாகவும் அரேஞ்ச் பண்ணுறது, இட் இஸ் கால்ட் அஸ் வாட் மேட்ரிக்ஸ். ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கணும் அப்படின்னா, ரோ அண்ட் காலம் வைஸாக அரேஞ்ச் பண்ண மேட்ரிக்ஸ், இட் இஸ் என்க்ளோஸ்டு பை ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆர் ஓப்பன் ப்ராக்கெட். ஓகே, நவ் லெட் வி சி அபவுட் த டெஃபினேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். ரெக்டாங்குலர் arrangement of numbers which may be real or complex numbers in rows and columns is called as matrix, and this arrangement is enclosed by open or closed bracket. Then next one, the numbers are called the elements of a matrix or entries of the matrix. ஸோ இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு த்ரீ பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட் ஒன், த ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் விச் மே பி ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இஸ் கால்ட் மேட்ரிக்ஸ், ஃபஸ்ட் ஒன். த செகண்ட் பாயிண்ட் இஸ் த திஸ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் என்க்ளோஸ்டு பை ஓப்பன் ஆர் க்ளோஸ்டு ப்ராக்கெட். த தேர்ட் பாயிண்ட் இஸ் த நம்பர்ஸ் ஆர் கால்ட் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆர் என்ட்ரிஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இப்போ மேட்ரிக்ஸ் வந்துட்டு எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் டினோட்டட் பை அப்பர் கேசஸ் ஓன்லி. அப்பர் கேசஸ் அப்படின்னா கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி, அப் டு இசட் வரைக்கும், சரிங்களா? ஒரு மேட்ரிக்ஸ் எப்படி டினோட் பண்ணுறோம், இட் இஸ் பை அ அப்பர் கேஸ், இட் இஸ் ஏபி சி. தென் ஸோ ஃபார் தட் வி கேன் கோ ஃபார் தட் நெக்ஸ்ட், தட் இஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ அதனால் ஒரு மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணுறோம், கன்சிடர் மேட்ரிக்ஸ். அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோ, அந்த மேட்ரிக்ஸ் என்னவோ எடுத்துக்கிறோம் அப்படின்னா வி கேன் டினோட்டட் அஸ் கேபிட்டல் ஏ. தென் நான் ஒரு ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ எ மேட்ரிக்ஸ் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் திஸ் ஒன் ஓன்லி. ஓகே, இப்போது கேபிட்டல் ஏங்கிறது என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இட் இஸ் அ மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும், நம்ம என்ன சொல்லியிருக்கோம் முன்னாடி டெஃபினேஷன் படித்த மாதிரி, நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, இட் இஸ் இந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், இட் வில் பி அரேஞ்ச் இன் அ ரோ அண்ட் காலம் வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ பாருங்கள், இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஜென்ரலாக இது எதோட என்க்ளோஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்கொயர் ப்ராக்கெட், வி கேன் யூஸ் ஓப்பன் ப்ராக்கெட் ஆல்சோ, நோ ப்ராப்ளம், சரியா? ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ள எலமெண்ட்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள், ரோ வைஸாகவும் காலம் வைஸாகவும். ஓகே சார், ரைட். இதில் ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங், த ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட்ஸ். ஸோ ஹரிசாண்டல் லைன் அப்படி அப்படிங்கும்போது, ஹரிசாண்டல் வைஸ் அரேஞ்ச் ஆகியிருக்கிற நம்ப எலமெண்ட்ஸ் ஆர் கால்டஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் ஆர் தட் மேட்ரிக்ஸ், ரோஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ், ஹரிசாண்டல் வைஸ் அண்ட் இப்போ மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஹரிசாண்டல் வைஸ் இருக்குது, தென் வெர்டிக்கல் வைஸ் வி கேன் ஸ்பிளிட் இட், ரைட்? ஸோ இப்போ பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் வாட் ஹரிசாண்டல் வே, திஸ் இஸ் வாட் வெர்டிக்கல் வே. ஸோ ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட்ஸ் ஆர் கால்டஸ். அப்போ இந்த ஹரிசாண்டல் லைனில் வர்றதெல்லாம் இந்த ஹரிசாண்டல் டைப்பு. ஓகே, அப்போ ஹரிசாண்டலில் வர்றது இந்த சைடு இப்படி வருது இல்லையா? ஸோ திஸ் அண்ட் ஆல் கால்டஸ் வாட் வி கேன் கால்டஸ், இட் இஸ் கால்டஸ் ரோஸ். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே என்னது, காலம். ஸோ கம்ப்ளீட்லி அப்போ இந்த வேல, ஓகே, ஒரு மேட்ரிக்ஸில் இந்த வேல மூவ் ஆகுது அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் கால்டஸ் வாட், இட் இஸ் காலம்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ ஃபார் தட் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஹரிசாண்டல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். நெக்ஸ்ட் ஒன் வெர்டிக்கல் லைன்ஸு. ஸோ தீஸ் ஆர் கால்டஸ் வாட், ரோஸ் அண்ட் காலம்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படிங்கும்போது, நெக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டு, ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ரைட். இப்போ மேட்ரிக்ஸை ரோ வைஸ் இருந்துச்சு இல்லையா, அப்போ வந்து நம்ம ரோ வைஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரோ வந்து என்ன டினோட் பண்ணுறோம், இட் இஸ் டினோட்டட் பை, ரோ இஸ் டினோட்டட் பை, இட் இஸ் எம். ஓகே, ரோ என்ன டினோட் பண்ணுறோம், எம் டினோட் பண்ணுறோம். காலம் என்ன டினோட் பண்ணுறோம், என். த ரோ இஸ் டினோட்டட் பை எம், தென் காலம் இஸ் டினோட்டட் பை என். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கன்க்ளூட் வந்திருப்போம். ஸோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ரோ வைஸாவோ இல்லை காலம் வைஸாவோ அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ ரோ வைஸ் அப்படிங்கும்போது ஹரிசாண்டல் லைன்ஸ் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ரோ வைஸ், வெர்டிக்கல் லைன்ஸ் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் என்ன சொல்லுவோம், காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்படி இதை டினோட் பண்ணுறோம், ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு, எ மேட்ரிக்ஸ் ஹேவிங் எம் அண்டு என் காலம்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மேட்ரிக்ஸுக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம் ரோஸ் இருக்குது, என் காலம்ஸ் இருக்குது அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் வி கேன் ஃபைண்ட். ஸோ அது எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள், எம் கிராஸ் என்னன்னு எழுதியிருக்கோம், அது எப்படி எழுதலாம். நெக்ஸ்ட்டு, வி கேன் ரீட் அன் ஆஸ் எம் பை என் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் எம் பை என், அது எம் பை என் தான், வி ஹாவ் டு ஸ்பெல் வித் எம் பை என் ஓன்லி, சரியா. ஸோ ஆஸ் ஏ ஈக்குவல் டு ஏஐஜே எம் பை என், ஐஜே எதில் இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் பிலாங்ஸ் டு என், நேச்சுரல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு, ஆல்சோ இன் ஜென்ரல் ஏஐஜே மீன்ஸ், அப்போ நமக்கு தெரியணும் இல்லையா ஏஐஜேனா என்ன. ஸோ மா ஏஐஜேன்னு டினோட் பண்ணியிருக்கோம், ஒரு மேட்ரிக்ஸு உள்ளே வந்துட்டு என்ன டினோட் பண்ணியிருக்கேன், ஏஐஜேன் டினோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஏஐஜேனா என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு, ஜென்ரலாக எப்படி ஏஐஜே அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, எலமெண்ட்ஸ் லை இன் த ஐ த்ரூ அண்ட் ஜெய்த் காலம். ஓகே, ஸோ எலமெண்ட்ஸ் லை இன் த ஐ த்ரூ அண்ட் ஜெய்த் காலம். ஓகே ரைட். இப்போது வேறு என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு ஏஐஜேன்னு சொல்லிட்டோம், இட் இஸ் கிவன் பை. அப்போ நமக்கு தெரியும் இல்லையா, நம்பர் ஆஃப் ரோஸ் ஒன்றில் ஜஸ்ட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸை மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா, மல்டி பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், சரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், ஜஸ்ட் வி கேன் கன்சிடர் த எக்ஸாம்பிள், ஃப்ரம் த எக்ஸாம்பிள் இட் செல்ஃப் வி கேன் நோ வாட் இட் இஸ். ஸோ பாருங்கள் என்ன இருக்குது, ஒரு மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸ் உள்ள நம்பர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்குது. ஸோ இது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, ஹரிசாண்டல் வைஸ் அண்டு வெர்டிக்கல் வைஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஹரிசாண்டல் வைஸில் இருக்கிறதுல நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், இட் இஸ் ரோ. ஸோ வெர்டிக்கல் வைஸ் இருக்கிறதுல என்ன சொல்லியிருக்கோம், இட் இஸ் காலம். ஸோ உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ், அந்த எலமெண்ட்ஸுக்கு பேர் என்ன, எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா என்ட்ரீஸ், வி கேன் சே என்ட்ரீஸ். ஓகே, ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ வி கேன் டினோட் அஸ் A11. A11 மீன்ஸ் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஸோ A12 மீன்ஸ் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். A13 மீன்ஸ் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, அப்போ அதோட வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுவோம், A11 அப்படின்னா ஏ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தில் என்ன வேல்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதுதான் என்னது, அதோட ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு. அப்போ A11 மீன்ஸ் இட் இஸ் 1, A12 மீன்ஸ் இட் இஸ் 2, A13 மீன்ஸ் இட் இஸ் 3, A21 இட் இஸ் 4, A22 இட் இஸ் 5, A23 இஸ் 6, தென் A31 இஸ் 7, A32 இஸ் 8, A33 இஸ் 9. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோ எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு ரோ. ஓகே, ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம் இது, ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். ஸோ A12. ஓகே, தென் செகண்ட் ரோ தேர்ட் காலம் மீன்ஸ் செகண்ட் ரோவில் காலம் வைஸ் தேர்டு 1, 2, 3. ஸோ தேர்டு காலம். ஓகே, அடுத்தது தேர்ட் ரோ செகண்ட் காலம்னு எடுத்துட்டோம் அப்படின்னு என்ன இருக்கும், தேர்ட் ரோ எங்கே இருக்குது, 1, 2, 3, தேர்ட் ரோ செகண்ட் காலம் எங்கே இருக்குது, 1, 2. அப்போ இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கிற வேல்யூ. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம், A32 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நவ A32 இஸ் நத்திங் பட் இட் இஸ் 8.
ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது? நம்பர் ஆஃப் எலமெண்ட் இஸ் நத்திங் பட் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், ஜஸ்ட் யூ ஹேவ் டு மல்டிப்ளை திஸ் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ். இட் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்ன மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ இருக்குங்க? த்ரீ ரோஸ் ஆர் தேர், தென் த்ரீ காலம்ஸ் ஆர் தேர். ஸோ த்ரீ இன்ட்டு த்ரீ இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் நைன். நெக்ஸ்ட் ஒன், ஆர்டர் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுவோம்? ஆர்டர் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் வாட், எம் பை என். ஸோ எம் இஸ் நத்திங் பட் இட் இஸ் டினோட்டட் அஸ் ரோ. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளவு? த்ரீ. ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளவு? த்ரீ. ஸோ எம் பை என், இதை மல்டி பண்ணி எழுதக்கூடாது, ஜஸ்ட் வி ஹேவ் டு ரைட் அஸ் இந்த வே. ஸோ இங்கே வந்து த்ரீ பை த்ரீன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வருது ரோ, செகண்ட் வருது காலம். இப்போ ஒரு மேட்ரிக்ஸில் டூ பை த்ரீன்னு கொடுக்குறாங்கன்னா அதில் எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கும்? ரெண்டு ரோ மூணு காலம் இருக்கும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.